என்ன தரிசனம் சாமியை கும்பிடாம பெண்ணு என்னைய வம்பான கல்வியா இருக்கு. இல்ல அவர் பாருங்க, தரிசனத்து நோக்கம்னா என்னது? அதெல்லாம் கிடையாது. இறைவனை வழிபடல, இந்த வேண்டுதலாக இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், ஃபேமிலி நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், தாய் பிள்ளை நல்லா இருக்கணும், எல்லா ரசிகர் நல்லா இருக்கணும், உலகமே நல்லா இருக்கணும், புள்ள குட்டி நல்லா இருக்கணும் தானே வேண்டுதல். அதான் வடிவேல் பிள்ளை வேண்டுதல். ரஜினி சார் வந்து என்ன என்ன கேட்டீங்க? ஒரு நிமிஷம், ரஜினி சாரா என்ன கேட்டீங்க? அவர் அரசியலுக்கு வர்றாரா இல்லையான்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. அவர் வர்றப்ப பாத்துக்கிறோமே. என்ன வச்சிருக்காரு? மறுபடியும் மூலம் சொல்லுங்க. நல்லா தானே சொல்லிக்காரு. அப்புறம் இதை வரவேறுங்க. எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லிக்காருங்க அவரு. ஏங்க அவர் முதலமைச்சர் சொல்லிக்கிறப்ப அவர் என்ன சொல்லிருக்கா பாருங்க, என்ன சொல்லிருக்கா சொல்லுங்க. நான் முதலமைச்சரா இருக்க மாட்டேன், எங்க கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நான் முதலமைச்சரா இருக்க மாட்டேன், வேற யாராவது இருப்பாங்க. நான் பின்னாடி பண்றாரு இருக்கட்டும், ஏதோ நல்லது செஞ்சா நல்லது என்ன, நாட்டுக்கு நல்லது ஒண்ணு வரல. நல்லது பண்றவங்க யாரா இருந்தாலும் ஏத்துக்குருவோம். அவரு வரமாட்டேன், நான் பின்னால இருந்து ஆபரேட் பண்றேங்கிறாரா? அது திருச்செந்தூர் முன்னுடைய ஆசீர்வாதம்னா இருக்கட்டும். மக்களுக்கு யாரு தான் நல்லது செய்யட்டும் அதானே. இது யார நாளைக்கு நாளைக்கு நான் சீமானாலும் ஆகிறாமல் இருக்கேன். நான் என்னுடைய திட்டத்தை நான் சொல்லிடுவா. நான் அனைமா 2001 நான் சிஎம் ஆகணும் இருக்கேங்க. 2021 தானே, 2021 நான் சிஎம்மான பிளான் பண்ணியிருக்கேன். அதை ரொம்ப பேர் கெடுக்கிறாங்க. அனைமா நான் சிஎம் ஆகணும் திட்டம் போட்டிருக்கேன். நான் எங்கன்னாலும் ஓட்டு போடுவீல்ல. அப்போ நான் தான் சிஎம். வா போதிக்க வேணா ஜப்பா ஜப்பா ஜப்பா.